மதுரை அவனிகாபுரம் அயன் பாப்பாக்குடி கண்மாயில் இருந்து வெளியேறும் வெண்பஞ்சு போன்ற நுரை சாலையில் பரவி வாகன ஓட்டிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. குறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார் வணக்கம், தகவலை பதிவு பண்ணலாம். வணக்கம். மதுரை அயன் பாப்பாக்குடி கண்மாயில் இருந்து வெளியேறும் நீர் நாலாவது நாளாக ஆள் உயரத்துக்கு நுரை பொங்கி வாகன ஓட்டிகள் மீது படுவதால் அரிப்பு ஏற்படுவதாக பொதுமக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அதோடு மட்டுமல்லாமல் உடனடியாக இதற்கு மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையும் வைத்துள்ளனர். மதுரை அவனியாபுரத்தில் உள்ள அயன் பாப்பாக்குடி கண்மாயானது கடந்த 5 நாட்களாக தொடர் மழையினால் கண்மாய் நிரம்பி மறுகால் பாய்கிறது. அதோடு இங்கு வெள்ளக்கல் குப்பை கிடங்கிலிருந்து வெளியேறும் கழிவு நீர் மற்றும் முத்துப்பட்டி செய்கிந்தபுரம் போன்ற பகுதிகளில் உள்ள தொழிற்சாலைகள் அதாவது பீரோ மரக்கட்டில் போன்ற செய்கிற அந்த பீரோ கம்பெனிகளிலிருந்து வரக்கூடிய அந்த நீரும் இதோடு சேர்ந்து கலந்து வருவதால் கண்மாயின் நிரம்பி அந்த கண்மாயில் கழிவு நீரும் கலந்து தற்பொழுது வெண்ணுரை பொங்கி வருகிறது. அந்த வெண்ணுரையானது 4 நாளாக தொடர்ந்து ஆள் உயரத்துக்கு அது பொங்கி வாகன ஓட்டிகள் மற்றும் அரசு பேருந்துகள் விமான நிலையம் செல்லக்கூடிய முக்கிய சாலையாக இருப்பதால் பொதுமக்கள் மீது அந்த வெண்ணுரை பட்டு அவர்களுக்கு அரிப்பு ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் ஒரு புகார் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி ராஜ்குமார்.